வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து எல்லோருமே ரெஸ்ட் எடுத்துகிட்ருப்போம். நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து பிஹெச்டி வந்து என்னுடைய இன்டர்வியூ அட்டன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கி ரொம்ப நாள் எனக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு டைமே கிடைக்கல. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஜிடிஆர்பி அண்ட் பிஹெச்டிஆர்பி இதிலே வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணதுனால இந்த பிஹெச்டிக்கு வந்து இன்டர்வியூவில் நான் அட்டன் பண்ண என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் யாவும் மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு அட்டன் பண்ணி அதோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். சரி, இது என்னென்னு பாருங்கள், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். மறக்க மண்ட போன நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அந்த லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு அந்த பெல் ஐக்கான்லாம் இருக்கும், அதெல்லாம் கிளிக் பண்ணி விடுங்க. யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பிக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃபிசிக்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, டெலகிராம்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்டா, கூடிய சீக்கிரத்தில் வந்து நான் யூஜிடிஆர்பிக்கு டெஸ்ட் சீரீஸ் போடுறேன். ஏன்னா வந்து டெஸ்ட் சீரீஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், எக்ஸாம் கிட்டத்தட்ட அவன் நெருங்கி வந்துச்சுன்னா நம்ம போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போவே போட்டு வந்து மணி ஏர்ன் பண்ணுறது ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து போடுறோம் அப்படிங்கிறனால தான் வெயிட் பண்ணி இப்போ கொஸ்டின்ஸ் நான் செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கூடிய சீக்கிரமே நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ரைட்டா, சரி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து 4 பிஹெச்டி இன்டர்வியூ வந்து நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அதில் ஏற்பட்ட அனுபவங்களை நான் ஷேர் பண்ணுறேன். ரைட்டா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் எம்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா 2020 முடித்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 2020 கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வந்துச்சு. ஆக்சுவலாக அப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி முடித்ததே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நவம்பர் டிசம்பர் சாரி அக்டோபர் நவம்பர் கிட்டே வந்துச்சு. 20 கடைசியில் வந்துச்சு. 20 கடைசியில் வந்து நவம்பர் கிட்ட வந்துச்சு. ஆக்சுவலாக வந்து 20 ஏப்ரல் 20 முடிக்க வேண்டியது, பட் இருந்தால் என்ன ஆச்சுன்னா நவம்பர் வரைக்கும் போயிடுச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா அப்புறம் அந்த கொரோனாலேயே வந்து முடிச்சாச்சு, எம்எஸ்சி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் வந்து ஒரு இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போம்போதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பிஹெச்டி இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில். அந்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இவங்க டீச்சர் அதாவது ஒன் ஆஃப் தி ப்ரொஃபஸர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு பாடம் எடுத்த சார் ஒருத்தவங்க அங்கே தான் பிஹெச்டி பண்ணாங்க. ஸோ அதனால் அந்த நோட்டிஃபிகேஷன் அங்கே பாரதிதாசன் யூனிவர்சிட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 2021 வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மார்ச் நினைக்கிறேன் அந்த ரேஞ்ச் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பல்காக வந்து ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ஸு ப்ராஜெக்ட் ஃபெல்லோக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. இதில் அந்த ரூசா ப்ராஜெக்ட் ராஷ்ட்ரிய உச்சந்த சமீதி என்னமோ நினைக்கிறேன், அதில் வந்து நிறைய ப்ராஜெக்ட் ஃபெல்லோக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு. வித் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 14,000 14,000 ரூபா கொடுக்குறதா வந்து போட்டாங்க 2 வருஷத்துக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒர்க் பண்ண எல்லா ப்ரொஃபஸர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து என்ஆர்எம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளேஸ் ஆனாங்க, அதில் நானும் வந்து அப்ளை பண்ணேன். ஆக்சுவலாக அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணது எனக்கே தெரியாது, எங்கள் சார் தான் அந்த சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் அந்த யூனிவர்சிட்டியில் படித்தவங்க அப்படிலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 100 மேம் ஒருத்தவங்க எனக்கு யூஜி பிஜி ப்ராஜெக்ட் அவங்கள்ட தான் பண்ணோம், அவங்க தான் எங்களுக்கு சென்ட் பண்ணாங்க. நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நான் மட்டும் அப்ளை பண்ணல, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அப்புறம் மொத்தம் 3 பேர் நானும் 2 ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் 3 பேருமே அப்ளை பண்ணியிருந்தோம். என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் அந்த 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 சாருக்கு 3 சாருக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. நான் ஒரே ஒரு சாருக்கு தான், ஏன்னா என்னோட நம்பிக்கை இருந்துச்சு நான், ஏன்னா அதுக்கு வந்து பேவும் பண்ணணும். ஏன்னா வந்து அந்த ஃபீஸ் வந்து நம்ம ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு அதை ஆன்லைனில் அந்த இமெயிலில் வந்து நம்ம டேட்டா சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொரியர்லேயே நம்மளுடைய ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பி அண்டு ஹார்ட் காப்பி ரெண்டையுமே அனுப்பணும். அது எதுக்கு ரெண்டையும் அனுப்பிக்கிட்டு எப்படினாலும் நமக்கு ஏதாவது ஒன்று தானே வரப்போகுது அப்படிங்கிறதுனால நான் ஒரே ஒரு இது தான் அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஸ்ப்ளிட்டிங் யூஸிங் த நானோ மெட்டீரியல்ஸில் நான் அப்ளை பண்ணியிருந்தேன் சரியா. அப்போ வந்து நான் என் ஃப்ரெண்டு 2 பேர் நாங்கள் 2 பேர் 3 பேருமே அப்ளை பண்ணியிருந்தோம். எங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 இருந்துச்சு, ஒன்று வந்து இன்டர்வியூ சாரி ஒன்று வந்து என்ட்ரன்ஸ் அதுக்கப்புறம் இன்டர்வியூ 2 இருந்துச்சு. அந்த மார்ச் ஏப்ரல் இதில் ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இன்டர்வியூ நடந்துச்சு. அப்போ கொரோனா ஓடிக்கிட்டு இருந்துச்சுல 2021, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கூகுள் ஃபார்மில் வந்து அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 50 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அதில் ஒரு கூத்தே நடந்துச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 10:00 வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொஃபஸர்ஸும் வந்து ஜாயின் பண்ணி ஆன்லைனில் அந்த கூகுள் ஃபார்மில் வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நாம் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணிட்டோம்னா எனக்கு வந்து அதாவது பேட்ச் பேட்சாக நிறைய பேர் அப்ளை பண்ணிப்பாங்க போல, அதனால் பேட்ச் பேட்சாக டெஸ்ட் வச்சுருந்தாங்க. ஒரு பேட்ச் 30 பேரும் நான் நினைக்கிறேன். அதனால் அந்த ஃபஸ்ட்டு பேட்சில் வந்து நான் கிடையாது. என்னென்னா கூத்து தான் வருது. என்னென்னா ஃபஸ்ட்டு பேட்சில் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே அவங்க வந்திருந்தாங்க லிஸ்ட்டில்.
நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த பேட்ச் நினைக்கிறேன். நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு ஒரு நம்ம அப்ளிகேஷன்ஸ் நான் அக்செப்ட் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கை வந்து நானும் எனக்கு அனுப்பிடுறேன்னு வாங்கி அந்த லிங்க்லேயே போய் நான் ஓப்பன் பண்ணி அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த பேட்ச் லிங்க் பேட்ச்சில் வந்து எத்தனை பேர் யார் யாருக்கு அனுப்பியிருக்கோமோ அவங்களாம் என்ன பண்ணாங்க, அட்டன்ஸ் பேர் வாசித்தாங்க. என் பேர் வாசிக்கலை சார், நான் அசோக்குமார் என் பேர் வாசிக்கலை அப்படின்னா, தம்பி உங்கள் பேரே லிஸ்ட்டே இல்லையே அப்படின்னாங்க. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. சார் நீங்கள் தான் மெயில் அனுப்பியிருந்தீங்க அப்படின்னு கேட்டு, சார் நீங்கள் மெயில் எனக்கு வந்துருந்துச்சு சார் அப்படின்னு. தம்பி உனக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜில் இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் நீ வந்து அவசரப்பட்டு சேர்ந்துட்டே அப்படின்னா, ஐயோ சாரி சார் இப்போ என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டேன். இருக்கட்டும் தம்பி பரவாயில்ல, நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், ஏன்னா எல்லாருமே கொஸ்டின் சொல்லணும், அட் அ டைம்லாம் கண்காணிக்க முடியாது. ஏன்னா வந்து போத் நம்ம வந்து எழுதுறதும் தெரியணும், நம்ம கேமராவும் தெரியணும், அதாவது நம்ம எழுதுறது சாரி நம்ம ஃபேஸ் வந்து முன்னாடி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், வீடியோ ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால கூகுள் மீட்னு நினைக்கிறேன். அதில் வந்து கூகுள் மீட்டும் ஓடணும், கூகுள் ஃபார்மும் ஓடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டுமே அட் அ டைமில் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால வந்து நம்ம ஃபேஸும் வந்து ரெடி ஆகிட்டுக்கணும், காமிக்கணும், எழுதவும் செய்யணும் அப்படிங்கிறப்ப வந்து கொஞ்சம் டஃப்பாகவே இருந்துச்சு. அவங்க வந்து இது ரெண்டுமே பண்ணியிருந்தாங்க. பரவாயில்ல தம்பி, நீங்கள் அட்டன் பண்ணுங்க அப்படின்னாங்க, அட்டன் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு லக்கிலையும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நான் கிளியர் பண்ணிட்டேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்து அன்லக்கியாக வந்து செலக்ட் ஆகலை, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அவங்களால் கிளியர் பண்ண முடியல. சரி, இப்போ வந்து அந்த நம்ம வந்து என்ன சொல்ல வரோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் என்ன கேட்டிருந்தாங்க, அதான் நம்மளுடைய தீம் எய்மே வந்து அதுதான். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. எக்ஸாக்டாக எனக்கு மறந்து போச்சு, ஏன்னா 2021 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால் அந்த கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கொஸ்டின்ஸில் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸும் SSP சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸில் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. அண்டு எலக்ட்ரானிக்ஸ் பெரும்பாலான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செமி கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ் இது ரிலேட்டடாக தான் கேட்டாங்க, ஏனோ மெட்டீரியல்ஸ் இது ரிலேட்டடாக தான் கேட்டிருந்தாங்க. மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்யூஷன்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இதுதான் கேட்டிருந்தாங்க. அண்ட் அதுவாக பார்த்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் ரிலேட்டாக கேட்டிருந்தாங்க. குவாண்டம் மெக்கானிக்ஸ் SSP மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் இது வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி வேறு சப்ஜெக்ட் அந்த அட்டாமிக் நியூ மாலிகுலர் ஃபிசிக்ஸு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸில் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க, அந்த எரர் ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க, வேறு எதுவுமே அந்தளவுக்கு கேட்கல. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இந்த எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்ததுனால நம்ம இன்னும் நம்ம டீச்சிங் வீடியோ போட்டுட்டு இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் அதில் வந்து கொஞ்சம் தெரிஞ்சிச்சு, அந்த ஒன் வேர்ட்ஸ் வந்து நான் தெரிஞ்சிச்சு. பெரும்பாலான அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் ஆர்டர் இந்த காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் இல்லை தான் கேட்டிருந்தேன், அதனால் ஸோ ஈஸியாக தான் இருந்துச்சு. SSP வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்டிவ் மாஸு சூப்பர் கண்டக்டிவிட்டி இது இந்த ஹால் எஃபெக்ட் இதுலேருந்து தான் பெரும்பாலும் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. செமி கண்டக்டிங் மெட்டீரியல்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் ரிசர்ச் டாபிக் ரிலேட்டடாக சம் பாயிண்ட்ஸ் ஈஸியாக தான் இருந்துச்சு, அதெல்லாமே வந்து கேட்டிருந்தேன். நான் வந்து லக்கேலி அதை வந்து செலக்ட் ஆகிட்டேன், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை கூகுள் ஃபார்மில் கிளியர் பண்ணியாச்சு. அன்லக்கியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்து செலக்ட் ஆகல, இது எனக்கு மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் என்ன சொல்லாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸாக தான் நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம், ஏன்னா நிறைய பல்காக வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுனால மூணு பேருக்குமே கிடச்சிரும் சேம் யூனிவர்சிட்டியில் வந்து. ஆக்சுவலாக நாங்கள் யூஜி பிஜி எல்லாமே ஒரே கிளாஸ் தான், ஒன்றா தான் படித்தோம் 5 வருஷமாக, அதனால் நமக்கும் சரி PhD பண்ணால் கிடச்சிரும்னு நினச்சோம், அது என்னமோ தெரில கிடைக்கல. நானும் அதனால் சொல்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. சரி இது கிளியர் பண்ணி இதுதான் என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 1-2 வீக் நினைக்கிறேன், அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு. அந்த இன்டர்வியூ பார்த்திங்கன்னா ஆன்லைன் தான், ஆஃப்லைன்லாம் கிடையாது, ஏன்னா வந்து அப்போ கொரோனா நடந்துருந்ததுனால ஆன்லைனில் நடந்துச்சு, கூகுள் மீட் தான். சரி இந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொஃபஸர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமில் உட்காந்துருந்தாங்க, அவங்க அதில் வந்து வீடியோ ஓடிக்கிட்டு இருந்துச்சு, நம்மளையும் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து கனெக்ட் பண்ணிச்சுனாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு நோட்டு எல்லாருமே டைம்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருந்தாங்க, இந்த டைமுக்கு இவ்வளோ நேரம் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இவ்வளோ தான் அப்படின்னு அலாட் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் எனக்கும் அலாட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கையில் வந்து பேனா, நான் அவங்க நடத்தில வந்து எனக்கு பேனா பென்சில் வேணும்னு சொல்லவே இல்லை, மேத்தமெட்டிக்கலும் கொடுத்தாங்க, அவர் ஒரு பேனா ஒரு நோட் எடுத்து வச்சுக்கிட்டேன். சரி இப்போ அந்த இன்டர்வியூவில் கேட்ட கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூவில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து நான் தமிழில் பேசலாமான்னு கேட்டேன், தம்பி தமிழ்லாம் பேசக்கூடாது இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னாங்க. இங்கிலீஷ்லாம் பட்லர் இங்கிலீஷ் பேசுறது தானே ஈஸி தானே, அப்படி இப்படின்னு உலட்டி விட்டு இடையில தமிழ்லாம் அடிச்சு விட்டோம். ஆக்சுவலாக அவங்களும் தமிழ் பேசினாங்க, அது வேறு விஷயம், நம்மளும் தமிழில் கொஞ்சம் அப்படி இப்படி அடிச்சு விட்டு நமக்கு இங்கிலீஷும் சும்மாவே வராதுல்ல, அதே இங்கிலீஷும் பேசிட்டோம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டாங்கன்னா இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்டாங்க, வழக்கம் போல எல்லா இன்டர்வியூ கேட்குறதுனே வாட்ஸ்அப் வாட் அபவுட் யூ அப்படின்னு கேட்டாலுமோ நான் அந்த மாதிரி இங்கே படித்தேன், இப்போ கிளியர் பண்ணேன், இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன் அப்படின்லாம் சொன்னேன். அப்புறம் வந்து சரி ஃபஸ்ட்டு அவங்க கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இன்டர்வியூவில் வந்து எந்த டாபிக் வந்து நம்ம சூஸ் பண்ணோம், ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் ஃபெல்லோக்கு வந்து டைட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து டைட்டில் இருக்கும், அந்த ப்ராஜெக்டோட டைட்டில் என்ன அப்படின்னு கேட்டாங்க, எனக்கு தூக்கி அடிச்சு போட்டுருச்சு. ஏன்னா வந்து இந்த ப்ராஜெக்ட் டைட்டில் பார்த்துட்டு போனால் தான் நம்ம ஞாபகம் இருக்கும், சரி எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அது யூஸிங் த நேனோ மெட்டீரியலில் வந்து
ஒன் டைமென்ஷனல் நானோ மெட்டீரியல் வச்சுட்டு வாட்டர் ஸ்ப்ளிட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற ஹைட்ரஜன் கேஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டாபிக் அப்போ எனக்கு மறந்து போச்சு, அதுவும் உலட்டி விட்டேன். அப்புறம் வந்து எந்த சாருக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அதெல்லாம் சொன்னா கேட்டாங்க, அதையும் சொல்லிவிட்டு நான். பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை கேட்கக்கூடிய நானே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் ரிலேட்டடாக அந்த ரிசர்ச் டாபிக் அந்த டாபிக் ரிலேட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த புதாந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஃபோட்டோ சிந்தசிஸ் அப்படின்னு கேட்டாங்க. ஃபோட்டோ சிந்தசிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க, பிளான்ட்ல எப்படி நடக்குது இந்த மாதிரிலாம் கேட்டாங்க. நெக்ஸ்ட் ரிடாக்ஷன் என்ன கேட்டாங்க, ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ஆப்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னேன். ஆக்சிடேஷன் என்ன ரிடக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நான் கரெக்ட் நல்ல வேலை நானும் வந்து முன்னாடியே நான் படிச்சுட்டு போயிருந்தேன், அதனால் எனக்கு ஒன்றும் கஷ்டமாக தெரில சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார் வந்து அதை முடிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டீப் ப்ராக்லி ஹைபோதிசிஸ் நம்ம நடத்துல பார்த்தீங்களா அதுல இருந்து கேட்டாங்க. அதில் அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இந்த கொஸ்டினை பற்றி நம்ம டெலிகிராம் குரூப் சேனல்ல எனக்கு கேட்டிருந்தேன், பட் யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணலை. இப்போயும் சொல்லியிருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீப் ப்ராக்லி அந்த வேவ் லென்த் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. லாம்டா சிக்கல் கச்சி பை பி அல்லது லாம்டா சிக்கல் கச்சி பை எம் வி அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இன்கேஸ் மாஸ் ஆஃப் வாட் இஸ் த மாஸ் ஆஃப் ஃபோட்டான் அப்படின்னு கேட்டாங்க. ஃபோட்டானோட மாஸ் வந்து ரெஸ்ட் மாஸ் ஜீரோ அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த லேம்டா லேம்டா சிக்கல் ஹெச் பை எம்வின்னு சொல்லிட்டீங்க. அப்போ எம்முக்கு பதிலாக நம்ம ஜீரோன்னு புட் பண்ணால் லேம்டா என்னவாகும்னு கேட்டாங்க. நான் இன்ஃபைனைட் அப்படின்னு சொன்னேன். இப்போ உண்மையிலேயே எந்த எல்லா வேவ்லென்த்துமே நமக்கு இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னடிக் ரேடியேஷன்ஸ் லைட் வேவ் தான் வந்து அதிகமான வெலாசிட்டியில் போகும். அதாவது 300 to 800 meters per second. அதோட வேவ் லென்த்தே கம்மி தான், மேக்ஸிமம் அந்த காமா ரேவோட வேவ் லென்த்தே ரொம்ப கம்மி தான். அப்படி இருக்கும்போது அதிகமான வேவ்லென்த்துன்னு சொன்னால் கூட நம்ம ரேடியோ வேவுக்குமே வந்து கம்மி தான், அது அதிகமான ஒன்று தான். அப்படி இருக்கெல்லாம் வந்து நீங்கள் இதில் வந்து ஜீரோ போட்டிங்கன்னா லேம்டா எப்படி இன்ஃபைனட்டாக வரும், இது வந்து எந்த இதுக்கு வந்து பொருந்தும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு வந்து தெரில, ஆன்சர் தெரில. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் அந்த டீப் ப்ராக்லி ஹைபோதிசிஸை வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னடிக் ரேடியேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னடிக் ரேடியேஷன்ஸுங்கிறது வேறு, டீப் ப்ராக்லி வேவ்லென்த் அதாவது மேட்டர் வேவ் அப்படிங்கிறது வேறு. நம்ம ஆல்ரெடி நம்ம இதை இதை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டான வீடியோ வந்து இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஃபஸ்ட்டு அதை நம்ம வீடியோ போட்டோம். மேட்டர் வேவ்னா என்ன, எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸ்க்கும் மேட்டர் வேவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா மேட்டர் வேவ்ஸ் ப்ராபகேட் ஆகிறதுக்கு வந்து நீட் டு சம் மீடியம், பட் இது எலக்ட்ரோ மேக்னடிக் ப்ராபகேட் இந்த ப்ராபகேட் வித்தவுட் எனி மீடியம் கரெக்டா, அதனால் அது வேறு இது வேறு அப்படிங்கிறத நம்ம சொல்லலை. அப்போ எனக்கு தெரியல, அதெல்லாம் நம்ம சொல்லலை. அதனால் வந்து சரி தம்பி அப்படின்னு அவங்க விட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸில் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் இக்வேஷன் மஸ்ட், யாருக்கு எது தெரியுது அப்படியே செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் இக்வேஷன் தெரியாமல் வந்து மேத்தமெட்டிக்கல் படிக்கிறதே கஷ்டம். ஸோ அதனால் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸில் செகண்ட் ஆர்டர் எனக்கு வந்து எனக்கு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் இக்வேஷன் எனக்கு அதுபடி அதில் வந்து ஆனால் அந்த கோஎஃபிஷியன்ட் வச்சு போகிறது கொஞ்சம் கஷ்டம். அதில் நான் ரொம்ப இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் பண்ணுறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த பர்டிகுலர் இன்டெகிரல் தான் கஷ்டம். அதுலேயும் நிறைய கேசஸ் இருக்குது, நம்ம வந்து காச்சி ஃபார்முலா யூஸ் பண்ணுறது, ட்ரையல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி போடுறது, அதுலேயும் நிறைய டஃப் இருக்குது. சிம்பிளாக கொடுத்தீங்கன்னா அதை நான் போட்டுருவேன். ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக கொடுத்தீங்கன்னா நம்மளாலே போட முடியாது, ஏன்னா கொஞ்சம் நாலேஜ் வேணும், நிறைய ப்ராக்டிஸும் வேணும். அதில் நான் என்ன சொன்னாங்க, நீயே வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கோ, அதை சால்வ் பண்ணி அதோட சொல்யூஷன் கொடு அப்படின்னு சொன்னாங்க. அப்போம்போது தான் தேடிக்கிட்டு இருந்தேன், ஐயோ பேப்பர் கணக்கு நீங்கள் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு கேட்டுட்டு பர்மிஷன் கேட்டு இப்போ நம்ம ஒரு பேப்பர் வாங்கி அதை நானே, அது ரொம்ப சிம்பிள் தான். எக்ஸசைஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டி ஸ்கொயர் ப்ளஸ் 2 நினைக்கிறேன், 2D ப்ளஸ் 1 × y சீக்கிரம் 0 அப்படின்னு ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் இக்வேஷன் எழுதிட்டு அதை ஈஸியாக சால்வ் பண்ணிவிட்டு அதை சொல்யூஷன் கொடுத்தேன். ஓகே அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஒய் சீக்கிரம் எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் வேறு இதில் எம்னு என்னன்னு கேட்டாங்க, தட் இஸ் ஸ்லோப் அப்படின்னு சொன்னேன். சரி தம்பி, அதோட அது கிராஃபிக்கலாக நீங்கள் வரைஞ்சு காட்டுங்க அப்படின்னா கிராஃப் போடணும். அது வந்து நான் என்ன பண்ணா ஆரிஜின்லேருந்து போட்டேன். அவங்களுக்கு ஒரு சந்தேகம், ஏன்னா அது தப்புன்னு நினைக்கிறேன், எனக்கே இப்போ மறந்து போச்சு. அந்த கோடு வந்து ஆரிஜினலாக ஸ்டார்ட் ஆகுமா OECMXC அப்படிங்கிறது கேட்டாங்க. சார் எனக்கு எக்ஸாக்டாக தெரில, ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி, பட் ஐ நோ வாட் இஸ் த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் OECMXC அப்படின்னு படி சொன்னேன். சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. மற்றபடி அவ்வளோதான் கேட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீ பிஹெச்டி பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஒரே வார்த்தை, சார் ஐம் ஆல்சோ வெரி வில்லிங் டு டூ பிஹெச்டி இன் அவர் இன்ஸ்டியூஷன் அப்படிலாம் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தாக பேசி, ஆக்சுவலாக இன்னும் நிறைய பேசியிருந்தாங்க, நமக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியல. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சொன்னால் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்டாங்க. அப்புறம் வந்து சம்பளம் எவ்வளவு இந்த மாதிரிலாம் கேட்டாங்க. நீங்கள் உடனடியாக ஜாயின் பண்ணி ரெடியா அப்படி இப்படிலாம் கேட்டாங்க. சரி ஓகே சார், எல்லாம் ஜாயின் பண்ண ரெடியாக இருக்கணும் அப்படி இப்படி சொல்லிட்டேன். அதோட வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ முடிஞ்சிச்சு. சரி இதுலேருந்து நம்ம என்ன அவங்களும் இடையில சொன்னாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு புன்னகையோட வந்து அட்டன் பண்ணுறதுனால அதை புன்னகையும் பார்த்தீங்கன்னா பல்லழிச்சிடக்கூடாது. பல்லழிக்கிறது வேறு புன்னகை வேறு, ஈடு அட்டையும் அப்படின்னா அது பல்லழிக்கிறது,
அப்படி இருக்கிறது வந்து புன்னகை. புன்னகைக்கும் பல்லு அடிக்கிறதுக்கும் வேறு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பல்லு அடிச்சிட்டோம்னா நம்ம இன்டர்வியூவும் பல்லு அடிச்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்டர்வியூவில் வந்து சிரித்த முகத்தோடு அவங்க என்ன சொன்னாலும் இதோட மோசமான இதெல்லாம் நாங்கள் எம்கேயில் நடந்துச்சு, அதை நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு புன்னகையோடு அட்டன் பண்ணுறது நல்லது. அவங்க கொஷின்ஸ் கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே நம்ம முந்திரி கொட்ட மாதிரி ஆன்சர் சொன்னோம்னா அது டேஞ்சர், நமக்கு வந்து ஆப் அடிச்சிட மாதிரி இருக்கும். அதனால் வந்து எப்பவுமே வந்து அவங்க முன்னாடி வந்து நமக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கணும். அவங்கள கேட்குற கொஷின்ஸ் கேட்குற ப்ரொஃபஸர்ஸை விட நமக்கு அதிகமாக தெரியும் அப்படிங்கிறத நம்ம காமிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க யார் அப்படிங்கிறத நம்மகிட்ட காமிச்சிருவாங்க. அப்படி காமிக்க நினச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம செலக்ட் ஆக முடியாது. இன்னொரு விஷயம் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஈஸியான கொஷினாலும் சரி எப்படி சுற்றி வளர்த்தினாலும் சரி அவங்களை எடுத்துருவாங்க. அதனால் நம்ம ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஆட்டிடியூட்டில் எதுவும் ஓட்ட இருந்துச்சு அப்படின்னா இன்டர்வியூவும் ஓட்டையில் வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதுவும் இல்லாமல் அகாடமிக் ஸ்கோர் வந்து ரொம்ப மஸ்ட்டு. அகாடமிக் ஸ்கோரை வந்து நிறைய மார்க்ஸ் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம செலக்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் 85 சம்திங், அதாவது சிஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 8.5 சம்திங்காக நான் வாங்கியிருந்தேன். அதனால் வந்து எனக்கு அகாடமிக்கில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 3 செமஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் எழுதியிருந்தோம். ஃபிஃப்த்து ஃபோர்த்து ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எழுதணும். அதில் தான் ஏன் தம்பி ஃபோர்த்து ஃபிஃப்த்து ஒன் சாரி ஃபோர்த்து செமஸ்டர் எப்படி எழுதிங்கிறேன் சார் ஆன்லைன் தான் அப்படின்னா எப்படி மார்க் எப்படி இருக்கும் சார் பரவாயில்ல நார்மல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மற்றபடி எதுவுமே சொல்லலை. ஸோ அதனால் பிகிச் பண்ணுறோம் அப்படின்னா செலக்ட் ஆகிறது வந்து ரெண்டு ஃபேக்டர் இருக்குது. ஒன்று அகாடமிக் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் இந்த இன்டர்வியூஸ் வெரி மஸ்ட். பெர்ஃபார்மன்ஸ் இந்த இன்டர்வியூ வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எதுவும் நம்மளுக்கே வேணாம் அவங்களுக்கே முடி எடுக்க வேணாம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க கேட்குற கொஸ்டின்ஸும் அந்தளவுக்கு தரமாக தான் இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம எவ்வளோ தான் சொல்லியிருந்தாலும் வந்து அவங்களை எடுக்க மாட்டாங்க, அவங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் அடிட்டியூட நம்ம நல்லா வச்சுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா இதே மாதிரி பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கு திரும்பி ஒரு இடம் இன்டர்வியூ போனேன். ஏன்னா இன்னொன்று சொல்ல மாட்டேன், இந்த பிஹெச்டி இன்டர்வியூக்கு வந்து இவங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செலக்ட் ஆகிட்டேன். அந்த இன்டர்வியூவில் வந்து நான் செலக்ட் ஆகிட்டேன். அது ஒரு விஷயம். இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிடுச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன் கையெழுத்து வாங்கி அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நமக்கு சிக்ஸ்த் லெட்டர் ஆரம்பித்து என்னாச்சுன்னா அதை வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னென்னா அப்போ தான் வந்து நான் நெட் எக்ஸாம் எழுதியிருந்தேன். நெட்டு கேட் ரெண்டு எக்ஸாம் எழுதியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ஸ் ப்ராஜெக்ட் ஃபெலோ மாதிரி எந்த ப்ராஜெக்டில் நீங்கள் அந்த இதை கிளியர் பண்ணியிருந்தாலுமேமோ நீங்கள் அவங்க யூனிவர்சிட்டி வைக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நம்ம என்ன பண்ணோம் மஸ்ட்டாக கிளியர் பண்ணி ஆகும். பாரதிதாசன் யூனிவர்சிட்டியை பொறுத்த மட்டும் இல்லை, நீங்கள் ப்ராஜெக்டில் இருந்தாலும் சரி வேறு எந்த ஃபில்லோ வாங்கி அமௌண்ட் வாங்கியிருந்தாலும் கண்டிப்பாக வந்து என்ட்ரன்ஸ் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நம்ம அட்டன் பண்ணி கிளியர் பண்ணி ஆகணும். ஆனால் இதில் வந்து எக்ஸப்ஷன் எது மட்டும் நெட்டு கேட்டு ஜஸ்ட்டு இந்த இன்ஸ்பயர் ஃபெலோஷிப் இந்த மாதிரி ஃபெலோஷிப் வச்சுருந்தவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸப்ஷன். அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃபெல்லோ அந்த இது நீங்கள் வந்து செலக்ட் ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணால் மட்டும்தான் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. இது வந்து ஒரு நிதர்சமான உண்மை. நான் வந்து கேட் எக்ஸாமும் நெட் எக்ஸாமும் எழுதியிருந்தனால நான் கேட் வந்து எனக்கு கிடைக்கும்னு நினச்சேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் கேட்டு ஜஸ்ட்டு கிளியர் பண்ணியிருந்தாலுமே வந்து ஃபெல்லோஷிப் கொடுக்க மாட்டாங்க. எழுது நீங்கள் எலிஜிபிள் எதுக்குன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் பட் நாட் எலிஜிபிள் ஃபார் ரிசீவிங் ஃபெல்லோஷிப் ஃப்ரம் தி ரெஸ்பெக்டட் ஏஜென்சி லைக் கேட் அந்த சரி கேட்டு வந்து ஏஐசிடி இருந்து கொடுப்பாங்க. டிஎஸ்டி அது வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்டி நம்ம இன்ஸ்பயர் வந்து டிஎஸ்டி இன்ஸ்பயர் வந்து கொடுத்துருவாங்க. இன்ஸ்பயர் நோ ப்ராப்ளம். அந்த நெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லெக்சர்ஷிப் வந்து கிளியர் பண்ணியிருந்தாலுமே வந்து அமௌண்ட் வராது. அதில் வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம், அதாவது ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து ஃபெலோஷிப்பும் வேணும், நமக்கு வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுனா நெட்டு வித் ஜேஆர்எஃப் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியுமோ நம்ம வந்து யூனிவர்சிட்டியில் வந்து பண்ண முடியும். இல்லாட்டி இன்ஸ்பயர் ஃபெலோஷிப் வந்து பண்ணணும். உங்களுக்கு இன்ஸ்பயர் ஃபெலோஷிப்னா என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இன்ஸ்பயர் ஃபெலோஷிப்னா என்ன, அதை வந்து யார் கொடுப்பாங்க, எலிஜிபிள் எல்லாமே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மறக்காம நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கேன், மேலேயும் கொடுக்கேன், செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக. ஸோ அதனால் இது மட்டும்தான் நமக்கு எலிஜிபிள். அதனால் என்ன பண்ணுறேன்னா ஃபைனலாக வந்து அந்த ஆஃபர் நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அந்த ஆஃபர் ரிஜெக்ட் பண்ணது எப்படி எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது நான் இப்போ உணர்றேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சான்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிறது நமக்கு அடுத்து வருதும் அடுத்து நமக்கு நம்மளால் எதுவுமே எல்லாம் முடியும். நம்ம அட்டன் பண்ணுற இன்டர்வியூ எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண இன்டர்வியூ வந்து சக்ஸஸ் ஆச்சு அப்படிங்கிறதுனால வந்து எனக்கு ஒரு மதிப்பு வந்துச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாம் ஒரு மெத்த மேதாவி அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா மேலே இருக்கவங்க வந்து நமக்கும் உன்னை விட மெத்த மேதாவி அப்படிங்கிறத காமிச்சிருவாங்க காமிச்சிடும். அதனால தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நமக்கு ஹம்பிளாக இருக்கிறது நல்ல விஷயம் நல்லது. ஹம்பிளை வந்து மீறி போயிட்டோம்னா நமக்கு கஷ்டம். ஏன்னா வந்து சிலருக்கு வந்து அந்த கேரக்டர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹம்பிள் அப்படிங்கிற கேரக்டர் கிடையாது.
என்ன சொல்றது, அடி வாங்கி சில பேர் வந்து உணர்ந்தா தான் தெரியும் பாத்தீங்களா, அந்த மாதிரி. ஏன்னா நம்ம அவ்வளவு தத்துவம் பேசுவோம், பட் இருந்தாலும் எனக்கே வந்து அந்த ஹம்பிள் இல்லை, இருக்கு ட்ரை பண்றேன், பட் இருந்தாலும் என்ன சொல்றது, உள்ளக்க இருக்கிற இது வந்து பண்ண மாட்டேங்குது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நானும் ஹம்பிளா இருக்கேன்னு பார்க்கேன், இருக்கிறவங்க இருக்கூட மாட்டேங்காங்க. சரி, ஓகே. இப்போ என்ன சொல்ல வரோம் பார்த்தீங்கன்னா, அல்டிமேட்டா என்று அந்த பிஹெச்டி நீங்க வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று மார்க், அகாடமிக் ஸ்கோர் முக்கியம், என்ட்ரன்ஸ் இந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதும் முக்கியமான ஒரு விஷயம். அந்த ரெண்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எப்படி மினிமம் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் ஆயிரும் பிஹெச்டி. நம்ம ஃபிசிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து 3 வருஷத்தில் முடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் ரேர் தான், பட் இருந்தாலும் 4 to 5 இயர்ஸ் வந்து ஆகும். சில டைம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் 7 இயர்ஸ்லாம் வரும், அது பார்ட் டைம் கேஸ்க்கு போகும். பட் இந்த ரெகுலர் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி வரும். உங்களுக்கு ஃபெலோஷிப்போட பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெட் வித் JRF தான் கிளியர் பண்ணி ஆகணும். கேட்டுக்கெலாம் வந்து அந்த யூனிவர்சிட்டியில் வந்து கொடுக்கல, கொடுக்க மாட்டாங்க. ஜெஸ்ட்டுக்கும் கொடுக்க மாட்டாங்க, இன்ஸ்பயரும் நெட் வித் JRF தான் கொடுக்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெண்டு பேப்பர் போட்டிங்க அப்படின்னா SRF அப்படிங்கிறது வந்து டேரெக்டாக கொடுத்துருவாங்க, 40,000 கொடுப்பாங்க. நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி முடிச்ச சார் ஒருத்தவங்களோட உங்களோட பேச வைக்கிறேன். சரி, இதில் எதுவும் விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன், விடலை அப்படின்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் சந்தேகம் இருக்குது, கருத்துக்கள் இருக்குதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவே ஏற்கனவே லென்த்தாக போயிடுச்சு, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாக்டர், தேங்க்யூ.